ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம், நிறைய நிறைய வீடியோஸ் நிறைய நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்காக இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். மோர் தென் 200 வீடியோஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, 10th சயின்ஸ் ஷார்ட்கட்ஸ் தான் எப்பயும் போல். யூனிட் 7ல், அதாவது கெமிஸ்ட்ரியிலேருந்து போட போகிறேன். 5th டீட்டெயில் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டீட்டெயில், இது பார்க்கலாங்களா? நான் இதை வந்து ஷார்ட்கட்ஸ்லேயும் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். மேக்ஸும் இதில் கலந்துருக்குன்றதுனால நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 5th க்வெஸ்சன், டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேஃபர் டென்சிட்டி. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸும் கேட்டிருக்காங்க, வேஃபர் டென்சிட்டியும் எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், இதில் வந்து ஹைட்ரஜன் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிலேட்டிவ் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாமா? ரிலேட்டிவ், என்னோட ரிலேட்டிவ், அவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவோம், ஹை வந்துட்டாங்க அப்படி சொல்லுவோமா? அப்போ ஹை, ஹைனா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஸ்கேல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடுமா? இதுக்கு ஒரு 4 லைன் டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ கேஸ் ஆர் வேஃபர் இஸ் ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் ஆஃப் த கேஸ் ஆர் வேஃபர் டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். மனப்பாடம் பண்ண முடியுதா? ஐயோ முடியல. சரி, நம்ம கதை சொல்லட்டுங்களா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுங்கிறது நமக்கு தெரியும், ஜிவி. இப்போ நான் கதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை படித்து காட்டுறேன் பாருங்கள். ஜிவி ரேஷியோ 1 mg/1 a high. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஜிவி ஜீவின்னு உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீவினா யார், ஜீவன், ஜீவிதா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஜிவின்னு நம்ம ஷார்ட்டாக கூப்பிடுவோமா? அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிவி ஜீனா கேஸு, வீணா வேஃபர், சரிங்களா? ஜிவி ரேஷியோ 1 mg/1 a high. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறதான்னு வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கம்மி மார்க் எடுத்தோம், ஒரு மார்க் தான் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, கேட்போம் நம்ம 1 mark ஜிவி அப்படி கேட்போம். ஆனால் மனசுக்குள்ள நம்ம என்ன நினச்சிருப்போம், 1 ஒரு மார்க்கு நீ பண்ணல, அது நீ 1 mark தான் எடுக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிருப்போமா? 1 mark ஜிவின்னு வெளியே சொல்லுவோம், ஆனால் மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷப்படும், 1 அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அப்போ அதுதான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜிவி ரேஷியோ 1 mark ஜிவி 1 high, அவ்வளோதான். இப்போ அதை படித்து பாருங்கள். ஜிவி ரேஷியோன்னு இருக்குது, 1 molecule எம்முன்னு சொன்னேன், எம்முனா நீங்கள் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 molecule ஆஃப் கேஸ் ஆர் வேஃபர் டு த 1 atom ஆஃப் ஹைட்ரஜன், சரிங்களா? 1 அப்போ 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேஃபர் டென்சிட்டி, கிளியராக தெரியுதா உங்களுக்கு? வேஃபர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆஃப் வேஃபர் த மாஸ் ஆஃப் அன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் மெஷர்ட் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். வேஃபர் டென்சிட்டி, வேஃபர் டென்சிட்டி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இதுக்கும் ஒரு கதை சொல்கிறேன் நான். வேஃபர் வீல ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ வீ இதுவும் வீல வரணும். அப்போ வால்யூம், வால்யூம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வாலு ஜிவி, வாலு நீ ரொம்ப வாலு, அப்போ வாலு ஜிவி ஸ்லாஷ் போட்டிருக்கேன், ஸ்லாஷ்னா 2 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாஸ் பண்ணுறேன், நீயும் ஈக்குவல் வாலா, ஈக்குவல் வாலா ஹை, சரிங்களா? இப்போ இது அப்படியே சொல்லி பாருங்க பார்க்கலாம். வாலு ஜிவி, வாலு பண்ணுற ஜிவி, 2 மாஸ் பண்ணுறேன், ஈக்குவல் வாலா ஹை. அதாவது மைண்ட் வாய்ஸ் ஒன்று, நம்ம சொல்கிற வாய்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கங்களேன். இது ரொம்ப வாலு பண்ணுற ஜிவி அப்படின்னு நம்ம வாயில் சொன்னாலும் மனசுக்குள்ள நினைப்போம், மாசு பண்ணுறா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வாலு பண்ணுறா, ஹை ஜாலி அப்படின்னு நினச்சிப்போமா? அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கிறதுக்காக மனசுலேயே நினச்சிக்கோங்களா? அந்த மாதிரி வாலு ஜிவி டு த மாஸ் ஆஃப் ஈக்குவல் வாலு பண்ணுற ஹை, அதான் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேஃபர் டு த மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் எஸ்டிபி. எஸ்டிபி என்னென்னா சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இதுலேயே உங்களுக்கு எஸ்டிபி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு 4 lines படிச்சிருப்பீங்க, வேஃபர் டென்சிட்டிங்கும் 4 lines படித்து பார்த்துட்ருப்பீங்க. ஒரு முறை புக் எடுத்து நான் சொன்ன கதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, அப்புறம் எல்லாத்துக்குமே பக்கத்துலேயே வைக்கிறேன், கம்பேர் பண்ணி படிச்சுருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு முறை படிச்சாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ ஃபார்முலா சொல்கிறாங்க என்னென்னா, விடி வேஃபர் டென்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கிவன் வால்யூம் ஆர் கேஸ் ஆர் ப்ரெஷர் அட் எஸ்டிபி, நான் சொன்ன மாதிரியே தான், வால்யூம் ஜிவி எஸ்டிபின்னு சொல்கிறாங்களா, பை மாஸ் ஆஃப் சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். சேம்னாலும் ஈக்குவல்னாலும் ஒன்று தான், பாருங்கள், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், அதே தான் இங்கே சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அக்கார்டிங் டு அவகேட்ரோஸ் லா, அவகேட்ரோஸ் லாவில் கம்பேர் பண்ணுறாங்க. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், ஈக்குவலாக வால் இருக்கிறது எல்லாம் ஈக்குவல் நம்பராக இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் வாலாக இருக்கிறது எல்லாம் ஈக்குவல் நம்பராக இருக்குது. அப்போ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பராக இருக்குது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், சரிங்களா? அப்போ வால்யூமுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம வேஃபர் டென்சிட்டினா வால்யூம் தான் வச்சுக்கிறோம், வால்யூமுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா, என்னன்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கோன்னா, மாஸ் ஆஃப்
எங்க இருக்கு நமக்கு வால்யூம் இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கோங்க, என் மாலிகுன்னு போட்டுக்கோங்க. அடுத்த பேஜ்ல இருக்கவங்க உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன், வால்யூம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும் நம்ம, என் மாலிகுல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கேயும் வால்யூம் இருக்கா, இங்கேயும் என்ன போட்டுக்கலாம் நம்ம, என் மாலிகுல் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்த லைன்ல பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும், மாஸ் ஆஃப் வேஃபர் இருக்க இடத்துல என் மாலிகுல் போட்டோம், வேஃபர் இருக்க இடத்துல என் மாலிகுல்னு போட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நம்ம என்ன கேன்சல் பண்ணலாமா, இங்கேயும் என் இருக்கு இங்கேயும் என் இருக்கு, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. என்ன கேன்சல் ஆயிடுச்சா, மீதி என்ன இருக்கும், ஒன்னு தான் இருக்கும். இப்போ வேஃபர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் என் இருக்க வேண்டிய இடத்துல ஒன் போட்டுக்கலாம், மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேஃபர் அட் எஸ்டிபி, மற்றதெல்லாம் சேமாக இருக்குது. இங்கேயும் நீங்கள் என்ன கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒன் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன்னாலே என்ன, டை அட்டாமிக், ஹெச் டூன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜன்னாலே டூ தானே, அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன் மாலிகுல் மேலே இருக்கிறது அப்படின்னு போட்டுக்கோங்க, கீழே பாருங்கள் ஒன் மாலிகுல்னு இருக்க இடத்துல நம்ம டூ ஆட்டம்னு போட போகிறோம். புரியுதுங்களா, ஒன் மாலிகுல்னா நம்ம இங்கே டூ ஆட்டம்னு போட போகிறோம், மற்றது எல்லாமே சேம் தான். அதுக்கடுத்தது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் எ கேஸ் ஆர் வேஃபர் அட் எஸ்டிபி, இந்த பாயிண்ட் அப்படியே மேலே இருக்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணவே போகிறதில்ல, அப்படியே எழுதிக்கலாம். இந்த டூவை மட்டும் வெளியே கொண்டு வந்துடுங்க, டூ இன் டூ மாஸ் ஆஃப் டூவை வெளியே எடுத்துட்டுனா மீதி ஒன் இருக்குமா, இங்கே ஒன் ஆட்டம் ஆஃப் ஃபைவ் மல்டிபிளிகேஷன் எப்பயும் டூவை வெளியே எடுத்துட்டுனா மேக்ஸ்லாம் நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம், அப்போ தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வேஃபர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் மாலிகுலர் இருக்கு, அப்போ எப்படி எழுதிக்கலாம், மாலிகுலர் மாஸ்ன்னு எழுதிக்கலாமா, டூ இன்ட்டு ஒன் ஆட்டம் தான் சொல்லியிருக்காங்க, அப்போ டூ இன்ட்டு ஒன்று டூ, அதை அப்படியே விட்டுருங்க, மாலிகுலர் மாஸு பை டூன்னு இருக்கும். இப்போ இந்த டூவை டிவிஷனில் இருக்குது அந்த சைட் போனால் என்னவாகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ டூ இன்ட்டு விடி, விடினா என்ன, வேஃபர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், மாலிகுலர் மாஸ் இருக்கும், மாலிகுலர் மாஸ் அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே உல்டா பண்ணி போடுங்க, மாற்றத்தையும் மாலிகுலர் மாஸ் இந்த சைடு போயிடுச்சு, டூ இன்ட்டு வேஃபர் டென்சிட்டி இந்த சைடு போயிடுச்சு, நம்ம அது மேக்ஸ் என்ன அப்படி போடுவோமா, ரெண்டுக்குமே அப்படியே ஒரே நேரத்தில் மாற்றி போட்டோம்னா சிம்பிள் தான் சேஞ்ச் ஆகாது. அப்போ மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு வேஃபர் டென்சிட்டி, ரிலேஷன் தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ மாலிகுலர் மாஸஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு வேஃபர் டென்சிட்டி. ஸோ இந்த டீட்டெயில் இன்றைக்கி நம்ம படித்து முடிச்சுட்டோம், முடிச்சிட்டோம் தானே. இதில் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம், இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதுக்கும் நான் ஜிவி வச்சு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த டீட்டெயில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, என்ன ரொம்ப ரொம்ப லைக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ரீச் ஆகட்டும், அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். நிறைய நிறைய வீடியோஸோடு நான் உங்களுக்கு அடுத்ததில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.